ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमम् अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परम् அங்கனிடுமதில் புடைசூடையொத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோ குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிர காணுனாளே. ஆழ்வார் அனுபவங்கள் ஆச்சரியகரமானது. இன்று தினம் ஒரு இரைச்சல் என்ற தலைப்பிலே நம்மாழ்வாருடைய ஒரு அற்புதமான ஒரு சொல், எத்திரம் 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 என்ற ஒரு அற்புதமான சொல். பத்துடையடியவர்கெளியவன் பிறர்களு கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள் மத்துரு கடை வெண்ணை களவினில் உரலிடையா புண்டு எத்திரம் எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கியே எளிவே. மூவாறு மாதம் முகித்து கிடந்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சுவானுபவம் என்று சொல்லுவார்கள், ஆத்மானுபவம் என்று சொல்லுவார்கள். தானே தனக்குள் ரசிக்கின்றான். அற்புதமான காரிமாறன் சடகோபன் எம்பெருமானுடைய லீலா வினோதங்களை அனுபவித்து வரும் பொழுது கண்ணினுச்சிறு தாம்பினால் கற்றுண்ண பண்ணிய பெருமாயனாக விளங்கக்கூடிய எம்பெருமானை எண்ணிய பொழுது எத்திரம் உயர்வர உயர்நலம் உடையவன் என்று சொல்லி, துயரறு சுடரடி தொழுதிடன் மனமே என்று சொல்லி, முதல் பதிகத்திலே மனதுக்கு ஒரு கட்டளையிட்டார். இரண்டாவது பதிகத்திலே பரோபதேசம் என்று சொல்லி, பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன் என்று சொல்வது போல, காலத்தை வீணாக்காதீர்கள், வீடுமின் முற்றவும் வீடு செய்யும் உயிர் வீடுடையானடை வீடு செய்மினே என்று பரோபதேசம் உபதேசம் பண்ணினர். வாருங்கோள் எம்பெருமான் திருவடியில் சேருங்கோள் அப்படி சொன்ன பொழுது அவளுக்குள்ளே மனதுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்தது. நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்னுமின் என்று, ஆனால் எம்பெருமான் அவ்வளவு எளியவனா, அவ்வளவு சுலபனா, அவ்வளவு அருகிலே வந்து விடுவானா என்று எம்பெருமானுடைய பெருமையை பார்த்து பயந்து மனதிலே அவர்களுக்கு கொஞ்சம் பயம் ஏற்பட்டதாம். அதை போக்குவதற்காக எம்பெருமான் எளிவரு நிலையினன் பத்துடை அடியவர்க்கு எளியவன், பத்துடை அடியவர்க்கு எளியவன். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அத்வேஷம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது எம்பெருமானை வெறுக்காமல் எம்பெருமானை ஏற்றுக்கொண்டால் போதும், எம்பெருமானுக்கு மறுப்பு சொல்லாமல் இருந்தால் போதும். பத்துடை அடியவர்க்கு எளியவன். எம்பெருமானை மனதாலே யார் நினைக்கிறார்களோ, வாயாலே யார் சொல்லுகிறார்களோ, எம்பெருமானை யார் வணங்குகிறார்களோ, அவளுக்கெல்லாம் அவன் அருள் செய்யக்கூடியவன் என்றாலும், முதலிலே எம்பெருமானை விளக்காமை, எம்பெருமானை ஏற்றுக்கொள்ளுதல், எம்பெருமானுக்கு
அடங்கி இருத்தல் அப்படிப்பட்ட பற்றுடை அடியவர் கீழியவன். அப்படியான மற்றவர்கள் எப்படி இருப்பான்? பிறர்களுக்கு அறிய வித்தகன். வித்தகன் இந்த வித்தகன்ற வார்த்தை அற்புதமான வார்த்தை. பெருமாயன் ஆச்சிர சிரேஷ்டங்களை உடையவன் வித்தகன். அவன் யசோதைக்கு கட்டுப்படுவான், தேவிக்கு கட்டுப்படுவான், கரிபாண்டனுக்கு கட்டுப்படுவான், உத்தவருக்கு கட்டுப்படுவான், கோபிகளுக்கு கட்டுப்படுவான், கம்சனுக்கு கட்டுப்பட மாட்டான். போதனைக்கு தாயாக மேற்பட்டு வந்தாலும் அவளை வதம் செய்வான். சகதாசூரன், திருணாவர்த்தன், அகாசூரன், பகாசூரன் பிறர்களுக்கு எம்பெருமானை விரும்பக்கூடிய அடியார்களை தவிர பிறர்களுக்கு அயலாரூரில் அண்டிலே ஒன்று வைத்தான் ஆஞ்சநேயன் என்று சொல்வார்கள். அது மாதிரி பிறர்களுக்கு அரிய வித்தகன், பற்றுடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன், மலர் மகள் விரும்பும் நம் அரும் பெற அடிகள். பிராட்டிக்கு எம்பெருமான் மிக உகந்தவனாக இருக்கிறான். பெருமானின் திருமார்பு மலர் மார்பாக இருக்கிறது. மலர் மார்பா, வைத்து கிடந்த மலர் மார்பா என்பாள் ஆண்டாள் பிராட்டியார். அப்படி மலர் மார்பனாக இருக்கக்கூடியவன் பெரியாழ்வார் சொல்லுவார், மல்லாண்ட தின்தோல் மணிவண்டா, பரிபோன்ற தோல், உறுதியான தோல். ஆனால் எம்பெருமாட்டிக்கு அதுதான். பத்துடை அடியவர்க்கு எளியவன் என்பது போல அடியார்களுக்கும் பிராட்டிக்கும் எம்பெருமான் சுலபனாக இருக்கிறான். மற்றொரு கடை வெண்ணெய் களவினில் உரடிடை அப்புண்டு எத்திரம் உரடினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவே. நவநீத சோழன் என்பது அவனுக்கு பிரசித்தமான விருது. திருடுபவன், உலகத்திலே திருடுபவர்களை யாரும் விரும்ப மாட்டார்கள். கண்ணன் ஒருவன் மட்டும்தான் களவு செய்தே அனைவரையும் அனைவர் உள்ளத்தையும் உள்ளங்கவர் கல்வனாக இருந்தவன். இங்கே ஒரு அற்புதமான வார்த்தையை கவனிக்க வேண்டும். உடலிடை யாப்புண்டு உடலினோடு இணைந்து இருந்து. இந்த பாடலிலே பாசுரத்திலே மற்றொரு கடைவெண்ணை களவினில் உடலிடை யாப்புண்டு எத்திரம் உடலினோடு இணைந்து இருந்து. ஒரு சமயத்திலே கண்ணன் தூது சென்ற பொழுது கண்ணனை சிறையிலே அடைப்பதற்காக சகுனி உள்ளிட்ட துஷ்ட சதுத்தர்கள் என்று சொல்லக்கூடிய துரியோதனன், துச்சாசனன், சகுனி, கர்ணன் போன்றவர்கள் பொய்யாசனம் தயாரித்து இந்த எம்பெருமானுக்கு அவரை அமர வைத்து உள்ளே அழித்து கொண்டுவிட பார்த்தார்கள். அப்பொழுது விஸ்வரூபம் எடுத்தான் எம்பெருமான். மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த ஒரு சாதாரண உரலிலே கட்டிய இளச்சி கட்டை தவிர்த்திருக்க முடியாதா? இல்லை, இந்த கட்டு அன்பு கட்டு. அம்பு கட்டுக்கு பயப்பட மாட்டான் அவன், அன்பு கட்டுக்கு பயப்படுவான். மற்றொரு கடை வெண்ணி களவினில் உரலிடை அப்புண்டு. உரலிலே கட்டினார்கள். ஏன்? களவினில், களவு செய்ததனாலே கட்டினார்கள். எத்திரம் உரையினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவே. ஒவ்வொரு பதமும் அற்புதம், பதமான பதம். எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவே. எத்திரம், 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 அடாடாடா, இப்படியும் எம்பெருமானே உலகத்திலே ஒரு முக்கியமான செய்தி கொண்டிருக்கிறார். அடக்குவது சுலபம், அடங்குவது கஷ்டம். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், சான்றோர் மாற்றாரி மாற்றும் படை என்றான் வள்ளுவன். அயர்வரும் அமரர்கள் அதிபதி இங்கே ஒன்றும் தெரியாதவனாக அஞ்சி நோக்கும் அழுகையும் தொழுகையும் கண்ட யசோதை தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாளே என்று பேசுவார் குலசேகர். அந்த உடலிலே கட்டப்பட்டு, அதுவும் கயிறுகள் முடிச்சு போட்ட கயிறு, நல்ல கயிறு அல்ல, அந்த கயிறிலே கற்றுண்டு எம்பெருமான் உரலினோடு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து எத்திரம்
உரலினோடு இணைந்திருந்து ஏங்கியது எத்திரம். உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவே எத்திரம். எத்திரம் என்ற வார்த்தை உரை சொன்னால் போதாது, அது உள்ளே சென்று உரைக்க வேண்டும். நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த அன்பிலே நனைந்து நனைந்து மூழ்கினால்தான், குள்ள குளிர குடைந்து நீராடினால்தான் அது புரியும். எத்திரம் உடலினோடு உருகலே பத்தம் உபநிஷத் சாரம் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த எம்பெருமான் இங்கே எப்படி இருக்கிறான்? அத்திர நரக்கனுடைய பத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்த திரளால் என்று பேசுவார். சீரிய சிங்கமாக இருக்கக்கூடியவன், எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்படக்கூடியவன், இதுவோ எரிவற்ற கண்கள் என்று கோபத்தோடு உலகமெல்லாம் அஞ்ச ஆழி எழ சங்கு வில்லு மேல திசை வாழி எழ அந்த மோடி எழ முடி பாதம் எழ எப்படிப்பட்டவன் அவன்? அப்படிப்பட்ட பெரியவன் இங்கே ஒன்றுமறியாதவனாக உடலோடு கட்டப்பட்டிருக்கிறான். அவனுக்கு அதனாலே தாமோதரன் என்ற பெயர் ஏற்பட்டது. ஒரு அற்புதமான பெயரையே இந்த செய்தியானது, இந்த சரித்திரமானது கண்ணனுக்கு தந்துவிட்டது. தாமோதரன், தாம உதரன். தாமம் என்றால் கயிறு, உதரம் என்றால் வயிறு. உடலோடு கட்டப்பட்டான். இவர்களெல்லாம் பார்த்து மயங்குகிறார்கள். என்னே 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 கோணஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ சகதஜ்ய சத்தியவாக்கியோ திடவிரதகா என்று ராமாயண ஆரம்ப சர்க்கம் பேசும். அதிலே குணவான் என்றுதான் கேட்கிறார். குணவான் எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? குணம் என்ன குணம்? நான் அது ஆனந்தமாகிய குணத்தை சொல்லுகிறார். தனித்தனி குணமே அல்ல, நலம்னு சொன்னார். அற்புதமான வார்த்தை. குணம் என்றால் ஒரு குறிப்பிட்ட தன்மையைத்தான் குறிக்கும். நலம் என்று சொன்னால் அத்தனை குணங்களுடைய மொத்த தொகுதியாக இருக்கிறது. ஆனந்தம், அவன் ஆனந்தமயமானவன். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம் எல்லாம் சொல்லுவார். அவன் சத்தியமானவன், ஆனந்தமானவன், அனந்தமானவன், பல குணங்களை உடையவன். அப்படிப்பட்ட அவன் எத்திரம் உரலினோடு, எத்திரம் உரலினோடு இணைந்து. அந்த இணைந்து இன்னும் அழகு, கல்லோடு இணைந்து இருக்கிறானா அல்லது மர உருளாக இருந்தால் மரத்தோடு இணைந்து இருக்கிறானா? எம்பெருமான் மரத்தோடு மரமாக இணைந்து இருந்து கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல் அது ஏக்கமாம். இப்படிப்பட்ட அருமையான ஒரு பாசுரத்திலே நம்மாழ்வார் இங்கே அருமையாக பேசுகிறார். மீண்டும் அந்த பாசுரத்தை பார்ப்போம். பத்துடை அடியவர் கெளியவன் பிறகு கரிய வித்தகம் மலர் மகள் விரும்பும் அரும் பெறலடிகள் மற்றொரு கடை வெண்ணெய் களவினில் உரலிடை அப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவே அற்புதமான வரியில எத்திரம் என்று சொல்லிவிட்டு ஆழ்வார் பெருமானே மூர்ச்சியாகிவிட்டார். அடுத்து வார்த்தை வரவில்லை. காலாளும் கண் சுழலும் நெஞ்சழியும் என்று இருந்தார் என்றால் இதை பின்னாலே வந்த நம்முடைய ஆச்சாரியர்கள் அனுபவித்தார்கள் என்றால் அவர்களுடைய பெருமையையும் எம்பெருமான் பெருமையையும் காரிமாறன் பெருமையையும் நினைந்து நினைந்து திருவேணி சங்கமத்தில் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடுவோம் என்று சொல்லி எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மை என்னாவும் புகந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றரும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொட வண்டினமாத்தெழ வாழ்த்தோலி சோ வகுளாரண்யமே மங்களாசாசனபரி மதாச்சாரிய புரோகமி செவ்வை சபோர்வைராச்சாரியை பிரகிருத்தாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ
கிருஷ்ணார்ப்பணமஸ்து.